பாத்திமா கண்ணன் என்னது பேசுறாங்க சொல்லுங்க பாத்திமா கண்ணன் வகையற்றம் நடந்தால் சகித்து கொள்ளுங்கள் பஸ்ல போங்க பேசவே வேண்டாம்னு சொல்லுங்க மகாராஜன் சார பேசவே வேணாம்னு சொல்லுங்க அவரை பேசவே வேணாம்னு சொல்லுங்க சார் சார் அவரை ஒரு நாளைக்கு தனிப்பட்ட முறையில பஸ்ல தனியா போ சொல்லுங்க சார் பாப்போம் பின்னாடி எந்த ஆறாவார படைகள் இருக்க கூடாது அவர் மட்டும் தனியா போகணும் தனியா போத போக்குவரத்துல போ சொல்லுங்க இவர் வந்து இருபத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி செலவு பண்ணி இவர் வீடு கட்டுவாரு இவர் அதெல்லாம் சொகுசா வாழ்வாரு இவர் வந்து முப்பது லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு கார் வாங்கி இவர் போவாரு நாங்க போய் பஸ்ல போகணுமா ஏன் சார் இவங்களுக்கு ஓட்டுப்பட்ட எங்களுக்குன்னா தலையெழுத்தா ஏன் சார் இவங்களுக்கு ஓட்டுப்படுறதுக்கு எங்களுக்கு தலையெழுத்தா பெட்ரோல் விலை ஏத்துவாங்க டீசல் விலை ஏத்துவாங்க இவங்க இஷ்டத்துக்கு உக்காந்துட்டு பேசுவாங்க இதுக்கெல்லாம் நாங்க பேசுற தலையெழுத்தா முதல்ல இவர் பேசவே கூடாது சார் இவர் பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு என்ன சார் நினைச்சிட்டு இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்கிற நேரம் கேஸ் விலை ஏற்றுது நினைச்ச நேரம் டீசல் விலை ஏற்றுது நினைச்ச நேரம் பெட்ரோல் விலை ஏற்றுது யார் சார் சகிக்கிறது நாங்களாம் மனுஷன் வாழ்கிறதா இல்லை மனுஷன் குடிச்சு சாவறதா எல்லாரும் மோசமான பேச்செல்லாம் பேசவே வேணாம் சார் இவரெல்லாம் வந்து பேசுறதுக்கு இங்கே இடம் கிடையாது சார் முதல்ல இவரெல்லாம் இவர்கிட்ட நீங்கள் பேட்டி எடுக்கிறதே தப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும் இவர் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தாருன்னா தான் தெரியும் சும்மா அவர் பேசிகிட்டு இருக்கக்கூடாது எட்நூறுவா அறநூறுவாய்க்கு வித்த சிலிண்டர் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வரப்போகுது நாங்களாம் ஒரு பெட்டி கடை வச்சு எப்படி சார் பிழைக்கிறது ஒரு வட சுட்டு விற்கிறதுனா கூட எங்களால் இன்னைக்கு சிலிண்டர் வாங்க முடியல சீமெண்ணை வாங்கி விற்றா பிளாக்கில் வாங்கி விற்கிறோன்றாங்க எப்படி சார் நாங்கள் பிழைக்க அதுமாதிரி விறகடுப்பு தான் அதான் மோடி அரசு வந்ததுனால பழைய நிலமைக்கு நாங்கள் வந்தோம்னு சொன்னது எதுக்கு தெரியுங்களா இப்போ நாங்கள் விறகடுப்புக்கு வந்துட்டோம் இதுதான் சார் பழைய நிலைமை நாங்கள் ஒன்றும் நல்ல நிலைமைக்கல என்ன சார் மத்திய அரசு எங்களுக்கு செஞ்சிருச்சு மத்திய அரசு என்ன இலவசம் பண்ணிருச்சு அதுக்கு இன்னைக்கு வந்து மாநில அரசாவது எங்களுக்கு எத்தனையோ இலவசங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு மத்திய அரசு என்ன செஞ்சிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை சார் இவங்க வந்த நாள்ல இருந்து எங்களுக்கு விலை தான் சார் இவங்க வந்த நாள்ல இருந்து நாங்க மன வேதனையை தான் அனுபவிக்கிறோம் ஒரு நாள் கூட பெண்கள் நிம்மதியா இருக்கிறதுல சார் தூங்கி ஏந்திரிச்சா நாளைக்கு காலையில என்ன விலை ஏறும் நாளைக்கு காலையில என்னென்ன விலை ஏந்திரிக்கிறோம் பெட்ரோல் விலை டீசல் விலை என்ன விலை சிலிண்டர் விலை அத்தனை விலை ஏத்தி முடிச்சிட்டாங்க சார் விவசாயி இன்னைக்கு என்ன செய்வாங்க அவங்க பெட்ரோல் டீசல் வாங்கி ஊத்தி விவசாயம் தான் நமக்கு விலை கம்மியா கொடுப்பாங்க இன்னைக்கு காக்கிலோ கத்திரிக்காய் முப்பது ரூபா நாற்பது ரூபா விற்கிது சார் அந்த காலத்துல சொல்லுவாங்க கத்திரிக்காய் சிரிச்சா சந்தைக்கு வந்துரும்பாங்க இன்னைக்கு கத்திரிக்காய் சிரிக்கவே மாட்டேங்குது எப்படி சார் நாங்க மட்டும் ஏழை மக்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுறது நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க நல்லா சொகுசா படுத்துகிட்டு இருப்பாங்க சார் இவர் சொகுசா பேசிட்டு இருப்பாரு அவர் மகாராஜன் எதுக்கு சார் நீங்க கேள்வியை அவர் சாதமா சார் பேசுவாரு அவர் எல்லாம் பிரயோஜனமே இல்லாத பேசுவோம் பாதிமா பாத்திமா என்னோட ஒரு கேள்வி சார் கருத்து என்ன பெண்ணோட கருத்து அவர் யோசிக்கணும் சார் சரி ஓகே நான் ஒரே ஒரு கேள்வி இப்போ நீங்க எனக்கு புரியுது நீங்க ஒரு குடும்ப தலைவியா எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்க எவ்வளவு விளையாட்டத்தால் எவ்வளவு சிக்கலை சந்திக்கிறீங்கிற அந்த உணர்வு பூர்வமான உங்களுடைய பேச்சுட்டால் உணர்ந்து கொள்ள முடியறது உங்களுடைய வழியும் வேதனையும் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இப்போ நாகரிகமான பதிலாக இருக்கணும் அபியூசிவான வேர்ட்ஸ் இல்லாம சொல்லுங்க மோடி உங்கள் முன் வந்தால் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படி என்ன கேட்பீங்க சார் தயவுசெய்து எங்களை வாழ வைங்கன்னு தான் கேட்பேன் சார்

சார் இவங்க எல்லாம் சார் மக்களை காப்பாற்றணும் ஆனா மக்கள்லாம் சேர்ந்துதான் இப்ப இவங்களை காப்பாத்துறோம் என்ன சார் ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட விமானம் வச்சுக்கிறாங்க தனிப்பட்ட ஹெலிகாப்டர் வச்சுக்கிறாங்க கோடிக்கணக்கில் அவங்கவுங்க செலவு பண்றாங்க நாங்க அந்த மாதிரி கேட்கலங்க சார் இப்ப எதுக்கு மகாராஜன் சார் பேச இதுக்கு தான் சார் அவங்கவுங்க விமானத்துல போறாங்க அந்த பஸ்ல கூட போக முடியல சார் ஒரு சைக்கிள் இன்னைக்கு வாங்கினா கூட பத்தாயிரம் ரூபாய் பாஞ்சாயிரம் ரூபான்றாங்க எங்க பிள்ளைங்கள வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் ஓகே வீட்டு பிள்ளைங்கள பார்த்து எங்க பிள்ளைங்க ஏங்குறாங்க சார் எங்க பிள்ளைங்க அப்படியே ரோட்ல ஒவ்வொருத்தர் போறத பார்த்து ஏங்குறாங்க சார் எங்க பிள்ளைங்க எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க என்ன சார் பதில் சொல்றது சொல்லுங்க சார் அவங்க சைக்கிள்ல போறாங்க அவங்க கார்ல போறாங்க அவங்க போறாங்க சார் இல்லாத எங்க பிள்ளைங்க எப்படி சார் போவாங்க நாங்க என்ன சார் செய்ய முடியும் சொல்லுங்க இந்த ஸ்கூல் ஆரம்பிக்க போது நாங்க ஸ்கூலுக்கு பணம் கட்டணும் எங்க சார் போவோம் நாங்க எத்தனை ஏழை பெண்கள் எத்தனை விதவை பெண்கள் கண்ணீர் படிக்கிறாங்க தெரியுமாங்களா சார் ஒவ்வொருத்தரும் வேதனையின் விழிப்புல நிக்கிறாங்க சார் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் சார் சமுதாயத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அனுபவிச்சு பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் சார் அதனுடைய வழி என்னன்னு தெரியும் சகோதரனாக உங்களுடைய வழியும் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு சகோதரனாக உங்களுடைய வழியும் எதனையும் புரிந்து கொள்ள முடிகிறது எவ்வளவு சிக்கல இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு அது புரிகிறது பாத்திமா கண்ணன் இதில் வந்து ஏற்கனவே கோவிடு அது ஒரு ரெண்டு வருஷமாக தொழிலை முடக்கி போட்டுச்சு சிறு தொழில்களை முடக்கியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருமானத்தை முடக்கியது இதில் இப்போ இந்த விலைவாசி வேறு இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது நேரடியாக பெட்ரோல் டீசலை மட்டும் ஏற்றாது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி காய்கறி விலை பால் விலை எல்லாத்தையும் சேர்த்து தான் ஏற்றிடுது இப்போது நான் அவங்கக்கிட்ட ஹேமலாட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அதை உங்ககிட்டையும் கேட்குறேன் இப்போ நம்ம அரசாங்கத்திடம் கோவப்படுறோம் கேள்வி கேட்குறோம் அது ஒரு பக்கம் நம்முடைய ஆற்றாமை வெளிப்படுத்துகிறோம் எல்லோரும் அதை தாண்டி இத்தனைக்கு பிறகும் விலையை குறைக்கலைன்னா உங்களுடைய மாத பட்ஜெட்டில் நீங்கள் எதெல்லாம் சுருக்க வேண்டிய அல்லது எதையெல்லாம் இழக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க ஒரு எஜுகேஷன் ஃபீஸையோ அல்லது டியூஷன் ஃபீஸையோ அல்லது அத்தியாவசிய சத்து உணவுகளையோ சத்தான உணவுகளையோ அந்த மாதிரி எதை இழக்கிறீங்க நீங்கள் எதை காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க சார் ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பாட்டை தாங்க சார் இழக்கிறோம் முதல்ல என்ன நினைக்கிறோம் ஐயோ இந்த ஒரு நூறுரூபா இருந்தால் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டலாம் இந்த ஒரு நூறுரூபா இருந்தால் பிள்ளைக்கு ஒரு ஜாமான் வாங்கி கொடுக்கலாம் இன்றைக்கி பேப்பர்லேருந்து பென்சிலேருந்து அல்ல பிறகு வரைக்கும் அத்தனை விலை ஏறிடுச்சுங்க சார் ஐயோ இன்றைக்கி ஒரு கறி வாங்கி சாப்பிட்டோம்னா நானூறுபா ஐநூறுரூபாயிடுது இந்த மட்டனை கட் பண்ணோம்னா நம்ம பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணலாம் இப்படி தான் சார் நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி ஒரு ஷூ எடுத்திங்கன்னா ஆறுநூறுபா எழுநூறுபாய்க்கு வாங்கினா தான் பிள்ளைங்களுக்கு ஆறு மாதத்துக்காவது வர மாதிரி இருக்குது

இல்லை சார் நாடு எங்களுக்கு என்ன தியாகம் பண்ணுச்சு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன சார் இந்த கோவிட் டைம்ல ஃப்ரீயாக கொடுத்துச்சு என்ன இலவசம் கொடுத்துச்சு சொல்லுங்க பாப்போம் நாங்கள் இந்த கோவிட் டைம்ல ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டமே அப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன செஞ்சிச்சு இதை தமிழ்நாடு அரசாவது ஏதாவது பணம் கொடுத்தா அதை எதுன்னு செஞ்சாங்க சாரி ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன பண்ணுச்சு சொல்லுங்கள்

அந்த நாலு மணி நேரம் எங்களோட உழைப்பு பச்சு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மெடிக்கல் தான் சார் இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாய்க்கு மாத்திரம் வாங்கி தின்றோம் காய்ச்சலுக்குன்னு போனால் வேறு எதோ நோய் வருது சளிக்குன்னு போனால் காது அடைச்சிக்கிச்சு சார் காது அடைச்சிக்கிச்சின்னு டாக்டர்கிட்ட போனால் கண்ணு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் செஞ்சு மாத்திரம் வாங்கி சாப்பிட்டா இந்த தொண்டை போயிடுச்சுங்க சார் இவ்வளவு நாங்கள் மெடிக்கல்ல தான் சார் வாங்கி சாப்பிட்றோம் ஒருத்தர் கூட டாக்டர்கிட்ட போகிறது கிடையாது ஏன்னா டாக்டர்கிட்ட போனால் அவருக்கு முந்நூறுரூபா அவர் எழுதி கொடுக்குற மாத்திரை ஆறுநூறுரூபா ஆகுது ஒரு ஆளுக்கு போட்டி காட்டினா ஆயிரம் ரூபா ஆகுது சார் குழந்தைகளை தவிர நாங்க பெரியவங்க யாருமே டாக்டர் போறதில்ல சார் குழந்தைங்களுக்கு முடியல மட்டும்தான் வளரணும் அவங்களுக்கு மருத்துவ செலவை சுருக்கி நம்ம சாப்பிட வேணான்றதுக்காக எங்க சாப்பாட்ட தியாகம் பண்ணி எங்க குழந்தைங்களை நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம் சார் இப்ப கூட பாருங்க ஒரு பிள்ளைக்கு காத்த சளி டாக்டர் சார் மெடிக்கல்ல மாத்திரம் வாங்கி கொடுத்துருக்கோம் நாளைக்கு போலாம் டாக்டர் இதுக்கு நான் எங்கேயாவது வெளியே கடை வாங்கணும் சார் நான் எங்கேயாவது நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கடை வாங்கினா தான் என் பிள்ளைய நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போக முடியும் யார் சார் இந்த கொரோனா டைம்ல எல்லா கஷ்டத்தில் இருக்கும்போது யார் சார் கொடுக்குறா வெளியே சொன்னா சொல்லட்டுங்களா ஆயிரம் ரூபாய் நான் இன்னைக்கு வாங்கினா ரெண்டு மாசம் கழிச்சா அவங்களுக்கு நூறு ரூபாய் வட்டியோட நான் கொடுக்கணும் சார் அந்த நூறு ரூபாய்க்கு நான் எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுங்களா இன்னைக்கு சிலிண்டர் சாதாரணமாக ஏத்திட்டு போறாங்க என்ன சார் செய்ய முடியுது அடுப்ப நிறுத்திட்டு சமைக்க முடியுமா இல்ல இட்லிய வேக வைக்கிறதுக்கு பதில் அப்படியே சுட்டு திங்க முடியுமா சொல்லுங்க என்ன செய்ய முடியும் எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க ஒரு நல்ல சாப்பாடு கூட செஞ்சு கொடுக்க வேண்டாமா என்னங்க சார் நாங்க அவர் அவர் மகாராஜன் சார்ட்ட நான் பேசுனது வேணா நான் வருத்தப்படுறேன் சார் ஆனா எங்க பிள்ளைங்க படுற கஷ்டத்தை கொஞ்சம் சொல்ல முடியலங்க சார் இன்னைக்கு சத்துணவுல அந்த சோறு போறது கூட பரவாயில்லன்னு நினைச்சு அனுப்பி விடுறோம் சார் தட்டு கொடுத்து அனுப்புறோம் சார் பிள்ளைங்களுக்கு சத்துணவுக்கு தட்டு கொடுத்து அனுப்புறோம் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த நிலைமைக்கு இருக்கோம் சார் நாங்க

ஒரு காட்சி பார்த்தேன் உத்தரப்பிரதேசத்தில் வெறும் காஞ்ச ரொட்டி சப்பாத்தி அதை வெறும் உப்பை தொட்டு தமிழ்நாட்டில் நிறைய குழந்தைகளை மறந்து இறந்து போயிடுவாங்க சார் எஸ் பேசலாம் ஃபாத்திமா அவர் சொன்னது பிரதாப் சொன்னது திருட முடியாது அப்படின்னாரு வழக்கமாக நம்ம சொல்கிறது உண்டு திருட முடியாது பிச்சை எடுக்க முடியாது எங்களுக்கு வேறு என்ன வழி ஏன்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு தள்ளிட்டாங்களா அரசு நம்மளை சுருக்கமாக ஒரு நிமிடத்துக்குள் நிறைய பாரு நிச்சயமாக சார் ஒன்றும் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை சார் அடுத்தது அதுதான் நடக்க போகுது பிச்சை எடுக்கிறதா நம்ம நிலைமையாக போகுது இதே வரி இப்படியே ஏற்றிக்கிட்டே போயிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க சொல்லாமல் கொல்லாமல் இவங்க வரி ஏற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா நிச்சயமாக அடுத்த கட்டம் நம்ம பிச்சை எடுக்கிறது தான் தயவுசெய்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு இந்த பிள்ளைங்களுக்கு தேவையான படிப்பு செலவெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணணும் சார் அதுங்களுக்கு லோன் கிடைக்கணும் படிக்கிறதுக்கு நல்லபடியா ஸ்கூல் பீஸ் எல்லாம் தள்ளுபடி பண்ணனும் அவங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் இலவசமா கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தா அந்த பிள்ளைங்களையாவது படிக்க வைங்க சத்துணவுன்ற பேர்ல எங்க பிள்ளைங்க பிச்சை எடுக்கிறது போல நாங்களே எடுக்க வச்சிடாதீங்க சார் தேங்க்யூ 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 ஃபாத்திமா உங்களுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன் அவர்கள் உங்கள் உரத்த குரல்களும் உணர்வுகளும் அரசின் காதுகளை எட்டும் என்ற நம்பிக்கையில் தான் முரசனகம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருந்தது நன்றி